ஆரம்பிச்சாச்சே சீக்கிரம் போ கொண்டு போ ஏம்பா முத்து சார் ஐயாவை பார்க்கணுமே ஐயாவை இன்னைக்கு பார்க்க முடியாது சார் ஒரு முக்கியமான விஷயம் சென்ட்ரல் मिनिस्टर மெட்ராஸ் வந்திருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் அவர் ஓகே பண்ணா 5 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் அதுக்கு ஐயாவோட கையெழுத்து வேணும் உங்களுக்கு தெரியாதா சார் ஐயா இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாருன்னு தெரியும்பா 5 கோடி ரூபாய் ஆச்சே ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா சான்ஸே இல்ல சார் 100 கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் ஐயா இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டாரு என்ன கோத்திரம் சிவ கோத்திரம் என்ன நட்சத்திரம் அஸ்தம் என்ன ராசி கன்னி ராசி பையனோட பேரை சொல்லுங்க சக்தி ஆமா பையனோட பிறந்த நாளுக்கு பூஜை அது இதுன்னு தடபுடலா பண்றீங்க பையனை காணும் அவனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன் ஆனா அவ மற்றவங்க பிரச்சனைக்காக எங்கேயாவது போயிருப்பா என்னடா அது பத்தி காலேஜில் இருக்க அத்தனை பேரும் எலெக்ஷன்ல எனக்கு தான் வேலை செஞ்சுட்டாங்க அதனால தான் வாக்கு பெட்டியை கொண்டு வந்துட்டேன் யாராவது வரத்துக்குள்ள சீக்கிரம் கொளுத்துறோம் பெட்ரோல் கொடு ஏய் இது நம்ம கோட்டை நம்மள மீறி யாரும் உள்ள வர முடியாது சக்தி சக்தியா காலேஜ் கிங் நீ சொன்னி இது உன் கோட்டனே முடிஞ்ச அவனை தடு அப்ப ஒத்துக்கிற நீ பெரிய பிஸ்தான் கைய வச்ச கைய வெட்டிடுவேன்
நீ சொன்ன நான் செஞ்சேன். ஏய் சக்தி, யாரையே கையை வெட்டிட்டியாமே? ஆமாப்பா, அவன் ஏற்கனவே காலேஜ்ல பொண்ணுங்கள ரேக் பண்ணி சஸ்பெண்ட் ஆனவன். காலேஜ் எலெக்ஷன்ல நிப்பேன்னு தகராறு பண்ணி நின்னான். எலெக்ஷன் நடக்கும் போது எங்க தோத்து போடுன்னு பயந்து வாக்குப்பட்டி தூக்கிட்டு போயிட்டான். அதை திருப்பி கொண்டாடலாம் போனா பெட்டி மேல கை வச்சா கைய வெட்டிடுவா? அதான் அவன் சொன்னா நான் செஞ்சேன். கரெக்டா பண்ணடா. ஏன் பிள்ளையாச்சே? ஐயா ரொம்ப சந்தோஷப்படாத, உங்க அம்மா உன் மேல ரொம்ப கோபமா இருக்கா. என்னம்மா பேக் பண்றீங்க, ஊருக்கு போறீங்களா? நான் போல, நீதான் போற. நானா? எதுக்கு? உனக்கு காலேஜ் லீவு தானே, நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். ஊருக்கு நான் எதுக்கும்மா ஊருக்கு போறோம்? அதானே, அவ எதுக்கு போறோம்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி ஏன் நீ உங்க அப்பா செல்லத்துல இருந்தீனா உன் ரவுடி தனத்தையும் அடிதரியும் மாத்திக்க மாட்டேன். கொஞ்ச நாள் அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தீனாதான் உனக்கு பொறுப்பு வரும். என்னால ஊருக்கு போக முடியாது. என்ன விட நீ ஒரு விஷயத்துல தைரியசாலி. இதுல உங்க அம்மாவை ஏத்து பேசிட்டீல்ல. சும்மா இருப்பா, நீ இங்கேயே இரு. தினம் தினம் உனக்கு என்ன ஆகும்னு பயந்து சாகுறத விட நான் மொத்தமா போயிடுறேன். நீயே கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துரு. எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஊருக்கு போகணும். அப்பா நான் ஊருக்கு போறேன். என்னடா அது? இல்லப்பா, 50 பேர் நடிக்கு வந்தாலும் என்னால சண்டை போட முடியும். ஆனா அம்மா அழுதா எனக்கு தாங்காது. எல்லா பொம்பளைங்களும் சிரிச்சுதான் காரியத்தை சாதிப்பாங்க. உங்க அம்மா அழுதே காரியத்தை சாதிச்சுட்டா. அம்மா நான் தான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க. சரிங்க, சிரிச்சிட்டீங்களே, நான் இங்க இருந்துருவா? போடா. எந்த ஊர்? என் அப்பா அம்மா ஊருக்கு தான். ஆமா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவும் தாத்தா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. என்னைக்கு சொல்லாம நீ போ சொன்ன எப்படி? அடவிடுப்பா, உன் காலம் வந்தாச்சு. சொந்தத்துக்குள்ள எவ்வளவு நாளைக்கு பகை வச்சுக்கிறது? நீ திடீர்னு போய் உங்க தாத்தா முன்னாடி நின்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆமா, தாத்தா ஊர் எது? வேலையா போச்சு. இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையான்னு. எல்லா வண்டிய அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தா இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால் அடிச்சவன் அவன். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு? டாய் கட்ட துற, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன்.
வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவே அழுதுருவே. டேய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு, காலு காலு கால உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசறா. ஓடி போயிட்டு ஓவர நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆளை கூட்டு வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் நீங்க பேசாத. நீ என்னதுல நொன்ற? கால்ல போட்டானோ? எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கணும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா? நீ இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு யாரு? ஏய் கட்டத்துல அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆளு சுட்டுக்கா ஓடுக்கடா. ஹலோ ஹலோ, அடடா உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து உடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். போ ஒரு அட, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம். போ அட. வண்டி நிறுத்துறீங்களா? ஐயோ வளச்சொலிச்சு வரானே. மறைச்சிட்டாயா மறைச்சிட்டாயா? ஹலோ போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா அங்க கால ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க வர்றா ஊருக்கு புதுசா முல்ல? நல்லா கிளப்புறாயடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்கா நீங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா ஓ ஊர்ல பிரச்சனை? இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, பத்து உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியட்டாயா? செய்ய சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீடெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. சரி வண்டியில ஏறு. தம்பி என்ன இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன பால பொண்ணு எறா வண்டிய. மீனாட்சி. என்னங்கய்யா? 3 நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபாய் கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேன். இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா அம்மா வராங்க. அவ கடக்கறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய்யா தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் தெரியுது. என்ன ஏய் தோளுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிற தப்பு, இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே செல்காமி. இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல, என்ன தைரியம் இருந்தா? எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலை? ஏதோ அடே என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிந்து நிக்க மாட்டான். அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே? அங்கன மாடு கத்துது. ஏ செல்காமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம்? வீகத்தை எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி, அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு
சக்தி என்னப்பா இது தாசா இப்படி ஏமாத்திட்டியே நல்லா இருப்பா ஆஹா ஒன்னு குடித்தாங்க ஐயா ஒன்னு குடித்தாங்க ஐயா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாச்சலே சக்தி எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது துப்பு து 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 பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க கிளவிய போட்டு தள்ளிடுறேன் அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க அப்ப எல்லாம் அம்புட்டு பேலும் பேசாம இருந்து விட்டு நாளைக்கு சாவ போற கிளைய போட்டு தள்ளுறேன் வைக்க மாலை உனக்கெல்லாம் கண்ணா பால் சாப்பிடு ஏன் பாட்டி இப்போதான் மூச்சு முட்டுற வரைக்கும் எனக்கு சாப்பாடு ஊட்டிருக்கீங்க அதுக்குள்ள பாலா பரவாயில்ல கண்ணா சாப்பிடு சரி யார் அந்த கருப்பா அவனை பத்தி தானே கேக்குற அதுதான் எனக்கும் புரியல தூரத்து சொன்ன சொல்லிட்டு வந்தா சின்ன பயலா இருக்கிறானே உபகாரமா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சோம் இப்ப என்னன்னா அதுவே பெரிய உபத்திரவமா போச்சு சரி பழைய போச்சு இருந்து தொலையட்டு சொல்லிட்டு விட்டுட்டோம் இதெல்லாம் யாரோடது எல்லாம் உனக்காக வாங்கி வச்சதுதான்ப்பா எனக்காகவா எனக்கு எதுக்கு கவுன் கொலுசு இத பாரு நீ உங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே உங்க அப்பா எங்க கூட சண்டை போட்டுட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் பிறந்தது ஆனா பொண்ணான்னு எங்களுக்கு தெரியல அதனால்தான் ரெண்டு தினசா வாங்கி வச்சோம் உங்க அப்பா மனசு மாறி திரும்பி வருவாரு உன்னை பார்க்கலான்னு ஆசை ஆசையா காத்துக்கிட்டு இருந்தோம் வரல இப்போ ஆவது வந்தி என்ன பாட்டி இது எழுதிட்டு இதெல்லாம் பிடிக்காது சக்தி அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்கறது இல்லை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தான் அப்படிப்பட்ட தியாகம் கள்ளம் கபடம் இல்லாத பாசம் வெள்ள மனசு இது எல்லாத்தையும் நீ அங்க போனா நல்லா தெரிஞ்சுக்குவ சக்தி என்ன கண்ணா என்ன சொல்லிட்டு நீ அழுகிற அப்பா சொன்னது கரெக்டா இருக்கு என்ன சொன்னாரு அது விடுங்க பாட்டி இனி நீங்க போன் சொல்ற வரைக்கும் நாங்க தான் இருக்க போறோம் நாங்க ஏப்பா சொல்றோம் நீ இங்கேயே இருந்தேன்னா அது நாங்க செஞ்ச பாக்கியம் ஐ லவ் யூ தாத்தா அடிய பாக்கியா இப்பெல்லாம் ஒத்திலே வர்ற ஒத்திலே குளிக்கிற ஒத்திலே போற ஓ புருஷன் கூட வர்றது இல்லையா அவன் செத்துட்டான் செத்துட்டானா எப்படி அவன் இம்ச தாங்க முடியல அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன் கல்ல தூக்கி போட்டியா ஓ சாவாசமே அவன போடி வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு உங்க மனசோ அளவாயிர வயசு கண்டது கழுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாதீங்க அந்த பக்கமா போக என்ன முறப்பு உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன் குணம் மாறுறதுக்குள்ள கிளம்பிருங்க டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா நல்ல விதமா தம்பி பல டென்ஷனா இருக்கு போங்க போங்க தம்பி அந்த பக்கம் போய் சுத்தி பாரு இங்கெல்லாம் நிக்காத கிளம்பே கிளம்பே ஏது சொல்ல
பறந்தது எங்கோ பறந்தது பெண்ணே உன் வீட்டுக்கு வந்ததா போயது சொல்வாயா காற்றோடு கேட்டேன் இந்த மலர் குளித்தேன் கேட்க வண்டியது சொல்வாயா கூடு கேட்டேன் இதையே கட்டுங்க ஐயோ இந்த புடவையில சின்ன பொண்ணுங்க தாமா கட்டணும் ஐயோ பாட்டி நீங்க மட்டும் என்ன எங்க தானே இருக்கீங்க சும்மா கட்டுங்க இவ்வளவு ஜரிகை போட்டு கட்டினா பாக்குறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க பாட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கட்டிதான் ஆகணும் யாரும் சிரிக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் வாங்கடி போலாம் எங்கம்மா கிளம்பிட்ட வேற எங்க போவாங்க சந்தைக்குதான் அதை விட்டா இந்த ஊர்ல சுத்தி பார்க்க தாஜ்மஹால் இருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அட விடுங்க சித்தப்ப கட்டத்தோட மரப்பொண்ணு சொன்னா பொம்பளைங்களை பேச பயப்படுவாங்க பின்ன ஆம்பளை கிண்டல் பண்ணிடுவானுங்களா விட்டுருவோமா போட்டுதானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது சாரி எங்க போறீங்க சந்தைக்கு நான் வரட்டுமா பச்சை மண்ணுப்பா நீ சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டில் அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. என்ன இது புள்ள? சந்த வந்துருச்சுடி, பாத்து இறங்குங்க. ஹே யாரடி நீ மோகினி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், என்ன தட்ட? ஏன் கோபப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். எங்க காணோன காலை உடச்சு வந்துருந்தலையே, இன்னைக்கு அம்மாட்டம் மண்டே உடச்சிடறான். வச்சு தப்பிச்சுட்டான். உடச்சாதான் திருந்தும். என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? பாக்குற கீழவா? வரமாட்டேன் கீழவா. வந்த என்ன அடிப்ப? அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடியில வைக்கல பார்த்து வச்சுனா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துருப்பாரு. டேய் தம்பி ஆளாடி, கொலகார பாவிடா, அண்ணன் கட்டி மேல நின்னுக்கு ஐடியா வாட குடுக்குற, என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல எனக்கா தட்டி இருக்கானே வரனே. எஸ்கியூஸ் மீ, அந்த வைக்கல மறந்துறாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம் அண்ணே, வரும்போது குறியரட்டி குச்சி மிட்டாயோ? ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறியரட்டி ஆக்க போறாயே? இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வரப்போ வாடா வாடா வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். டேய் கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல, அப்புறையே அதை எதிர்பார்க்கிறீங்க. கழுட்டுறான் அம்மா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? டிரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணா மாறிடுவான். இப்போ ட்ரெஸ் வருமா வராதா? போனது எப்படி பா வரும்? நீங்க வரல, இப்போ ட்ரெஸ் வரல, என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு, போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்ல கூடாதா? இரு ட்ரெஸ்ஓட வர. ஒரு நிமிஷம். என்ன? நானும் வர. நீ எதுக்கு? உங்கள நம்பல. இந்தாங்க. வாங்கனே. போட்டு இதுவும் டைமிங். கிளம்பட்டா? பிடி தம்பி, நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு. சார் வரட்டா? பத்திரண்ணே. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம்.
அதுவும் சரிதா, வாங்க போவோம். பார்த்து போ, சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா, சத்தம் கேட்குமியா? ஆமண்ணே, ஆமண்ணே. போமா? கலவணி பேச அவகாசமா வச்சிருந்த வீட்டுக்குள்ள தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அடிச்சு பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. என்ன பண்றது இவனை? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? என்ன அடிக்கிறாங்க தம்பி? இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிரும். சரி, வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரியா போனாலும் அந்த கைப்புல அடுத்த வண்டியில ஏற மாட்டான்னு சொல்லிருக்கேன். உட்கார், நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி, கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துற, அங்க பாரு என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. நீங்க தானே சொன்னீங்க இந்த பேச்சு பண்ண குறச்சல்ல? சாரி. என்ன சாரி? ஹா, போறா தம்பி பிரேக். இறக்கி விடலாம்ல? நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உனதான் கட்டி போட்டு எப்படி தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சிங்கல்ல, போய் பிள்ளைகள படிக்க வைங்க கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். வேண்டாம், விட்டுரு. விடல என்ன பண்ணுவேன்?
அக்கு பஞ்சர் போட்டு அனுப்புறியா? நான் நீங்க முடிவு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ ஆசீர்வாதம் மட்டும். என்ஜாய். ஏன் இப்படி ஓடுற? எவன்டாவே இந்த பையனை நாசம் பண்றேன் கேக்குறல சொல்ற. நான் தாண்டா அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சுட்டு ஓடி போ. இது என் உத்தரவு.
காலையில இருந்து கைப்புள்ளைய காணும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனைய புடிச்சுக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணும், காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? நீ பேசும்போது என்ன கேள்வி? அவன் உடனே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். எதுக்கு பாட்டி இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லையம்மா, உன்ன மாதிரி கண்ணி பொண்ணுங்க இந்த கோயில் குளத்துல விளக்கு விட்டா பரப்பர புருஷனோட முகம் இந்த தண்ணியில தெரியுங்கிறது ஒரு ஐதீகம். நீ விளக்கு விட்டுருக்கியா? புருஷனோட முகம் தெரிஞ்சதா? எனக்கு ஒன்னும் தெரியல, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். என் பாட்டி எனக்கு சொன்னா நான் உனக்கு சொல்றேன். எல்லாம் சுத்த ஹம்பக்டிமா. ஆனா என்ன பண்றது, சாங்கியத்துக்கு விட்டுதானே ஆகணும். நீ விடு, பாத்து விடுவா. வளர்ந்திடும் போது எங்கேயோ பிறந்தாயடி, எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன அர்த்தம், என் உயிரெல்லாம் சத்தம், அடி எனக்காக நீயும் வந்தாய். பசங்களா என்னடா ஆடுறீங்க? அத பாருங்க, கருப்பு வட்டத்துக்குள்ள இருக்க சகப்பு, அத இந்த பாலால குறி பாத்து அடிக்கணும். அப்படியே அப்படி அடிச்சாங்கவே நான் எங்க கொடுங்க, நான் அதல ஆடி பாக்குறேன். உன்னால முடியாதுமா. அட என்னன்னு, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணல அதுக்குள்ள முடியாதுன்றீங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரி, பாட்டி ஆசை படுது குறா. ஓகே இந்த இப்ப பாருங்க. யோ மெதுவாடியா, பால் பறந்துறோம். அண்ணா ஆடி பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க அண்ணன் குறியே.
இப்ப அதை டச் பண்ண முடியாத எடுத்து போயிடுச்சுடா. எங்க விழுந்தானே எங்க பால எடுத்து கொடு. நான் எடுக்க முடியாதுடா. எங்க கிட்ட எடுத்த? சொன்னா கேளுங்கடா. இந்த பால் வேணும் சொல்றல்ல. இப்ப என்ன போ? பால் தானே வேணும். ஆமா ஆமா. வர. மச்சான். பாலோட வரல. உன் தலை இருக்காது. அண்ணா. இப்ப வந்தறண்ணா. பாலோட வந்தறண்ணா. பந்து கொடு. எங்கிட்ட பந்தலால போயா. போய் சொல்லாத. பந்து விழுந்த நான் பாத்தேன். கொடு. இது பாரு என்கிட்ட வீட சண்டைக்கு வர என்கிட்ட பந்து இல்ல. செங்கிலா எங்க விட்டாவா? ஏ செங்கிலா அண்ணா இங்க வாங்க. நான் விளையாடும் போது பந்து அவங்க மேல பட்டு எடுத்துட்டு குடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏமா ஏ விளையாடும் போது பந்து மேல உள்ள சங்கச்சந்தான் அதுக்காக எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. பந்த கையில கொடு. இது பாருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது. பந்து எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா? எங்க விழுந்தது? அது வந்து கமான் சொல்லு எங்கன்னு சொல்லு. நீ போயா. என்ன சொல்லுத? போடா. பாத்தியா ஊர் மேல போன மாரியாத்தா என் மேல வந்து யாராத்தா கதையா இருக்கு. அண்ணா பந்த கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அட சுப்பிரியப்பா நானே சோசியம் பாக்க வந்த இடத்துல பொண்டாட்டி கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து தேவையா? கைப்புலன்னு நிறுத்தியா நீ ஊரே கூட்டிட்டு போல இருக்க. உனக்கு பந்து தானே வேணும். அப்புறமா தரையா. பந்து இல்லாம போனா அங்க ஒருத்தன் தலை எடுத்துருவான். அந்த பந்த கொடு. என் கையெல்லாம் அழுக்கா இருக்கியா? என் கை சுத்தமா இருக்கு. இது முதலே பண்ணிருந்திருக்கலாம்ல. அண்ணே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க் யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன? என்ன விட ஒரேஞ்சி கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளி நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா ஒரு மாசம் யா. என் கலருக்கு ஒரு வருஷம் 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை. அவன் எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே. அண்ணப்பா அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் இந்த ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம்? நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீங்கள போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணாலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க. தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பசங்களா நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க. இல்லையா? இது என்ன? சாக்லேட். சூப்பர். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சாக்லேட் கொடுப்பேன். ஓகே. இது பேர் என்ன? வாட்ச். ரமாதம். இந்த ஏ நான் ஜெயிச்சிட்டேன். சாக்லேட் கட்டிச்சு. இதுக்கு பேர் என்ன? இது கூட தெரியல. டஷட். பின்னிட்ட. ஆ இந்த போ. எனக்கு சாக்லேட் கட்டிச்சு. வா. அங்க பார். அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? பெரிய சாக்லேட். அந்த அக்கா பேர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதலே சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. டேய் டேய் ஓய் இந்த மாதிரி எத்தனை பேரியா கிளம்பி இருக்கீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும் தான். ஏய் இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம். திமிரு. ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? எஸ் அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர் அந்த பொண்ணு பேர் என்ன? நீலவேணி. நீலவேணி. ஏய் பேரை சொல்லிட்டல பணத்தை கொடு. ஏய் பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுல பணம்? ஹலோ ஹலோ நான் சொன்னது டூப்ளிகேட் பேரு. என்ன பிரதர்? சாரி பிரதர் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஒரிஜினல் பேர் என்ன? மேட்ல விட்டு ஒரிஜினல் பேரு அதாயா வல்டா. இதெல்லாம் விளம்பர பிள்ளைங்களா? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? ஏய் அங்க பாரு. நீலவேணி.
எனக்கு ஆதரவு தாடி. ஐயோ ஐயோ நீ கிண்டாத இடமெல்லாம் பிங்கித்தான் போனதட சந்தாளனே. ஐயோ ஐயோ நீ சொல்லும் வார்த்தைக்கு சுக்கித்தான் போனதட போறான. இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். Thank you.
எப்போங்க பாரு பார்க்க மாட்டேன் ஏன் டிரஸ் இல்லாம இருந்ததா பாப்பியா நீ பாடு பார்த்துட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேன் தெரியாம பார்த்துட்டேன் ஆனா நீ பார்த்ததை நான் பார்த்துட்டேனே இப்போ என்ன பண்ணணும் சிம்பிள் நீ லவ் பண்ணணும் அதெல்லாம் முடியாது அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ விளக்கம் கேட்ட அது வந்து இது ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு என்ன நீ குளிக்கும் போது நான் பாக்கணும் என்ன விளையாடுறியா இல்ல சீரியஸா சொல்றேன் நீ குளிக்கும் போது சொல்லி அனுப்பு யாருக்கு தெரியாம சைலண்டா வந்து பாத்துட்டு போயிடுறேன் ஓகே இதாங்க மிஸ்டர் கணேஷன் இது உங்களோட கூல் ட்ரிங்க் என்ஜாய் ஏய் ஆமா நீ என்ன பண்றீங்க கணேஷன் பிரதர் இது உங்களது கேக்குறல்ல பதில சொல்லு நலைப்பா அம்மா ஐயோ டேய் இங்க என்ன நடக்குது இவன கேளுங்க தம்பி யாரு சார் கேக்குறார்ல சொல்லுங்க சொல்றேன் இரு நம்ம கைப்புள்ள இல்ல கைப்புள்ள அவனுக்கு இவன் தூரத்து சொந்தக்கார வேலை செய்யும் போது கூட ஒத்தாசியா இருக்கட்டும் என்ன கூட்டு வந்திருக்கான் என்ன விளையாண்டுகிட்டு வேலை ஆரம்பிக்க வேண்டியதான் அது ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆச்சு நீ எந்த வேலையை சொல்ற நலப்பா நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கப்பா ஆனா உன்ன தூக்கிடுறானே நீ போடா வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிசல்ட் தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் ஐயோ தாப்பா போட முடியலையே தூங்க விட மாட்டாங்களே என்ன பண்றது தாப்பா போடட்டா இல்லடா காலையே முட்டு கொடுத்து பொரட்டு தலைமா தூங்க விடாதாக்கெல்லாம் எது சண்டை போட்டு இருக்கீங்க சரி ரெண்டு பேரும் ஏறி உட்காருங்க தள்ளுறேன் சபா மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா டேய் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே இன்னொரு ரவுண்ட் போலாம்னா நான் சொல்றேன் டேய் உன்ன என்ன பண்றேன் பாரு அப்ப அண்ணா மூக்கு கடி போயிட்டாரு பசங்களா எஸ்கேப் போடா ராணி டேய் ஏய் எங்க போனால விட மாட்டடா உன்னைக்கு ஏய் நில்றா ஏய் நீ எங்க போனால உன்னை விட மாட்டடா எங்க போனால உன்னை விட மாட்டேன் எந்த சில்லாவுக்கு போனால உன்னை விட மாட்டடா யாமா இங்க தம்பி வந்தானா என்ன பாட்டி நானும் பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்ச பண்ணிட்டு தெரியாம பட்டு சொல்லிட்டு இருக்க அன்னைக்கு அப்படிதான் பாத்ரூம்ல பார்த்தப்போ அறியாத பொண்ணு தெரியாம பார்த்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கி சுத்தி முத்தலா கொடுத்துருக்க இப்ப என்ன பண்ண சொல்றேன் ஓடி போய் ஃபர்ஸ்ட் நைட் ஏர்பாட் பண்ணு என்னது கல்யாணம் ஆமா ஃபர்ஸ்ட் நைட்டா சரி அப்ப கல்யாணம் ஏர்பாட் பண்ணு உன்னையா நெவர் ஏய் என்ன அப்ப லவ் பண்ணு முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி லவ் பண்றது இப்படிதான் லவ் பண்ண சொன்ன கேள்வி கேட்டுட்டு எங்க அனுப்பிச்சிருக்காங்க ஐயா அவன் கொண்டு தெரியாது ஐயா எனக்கு தெரியாது ஐயா அவ வீட்டு கணக்கு நீ உனக்கு தெரியாது சொல்றா ரஜமாவை எனக்கு தெரியாது சொல்றா தெருவாச்சி காரணம் அவள சீக்கிரமா சொல்லிருவீங்களா டேய் மேலோட்ட மாத்தம் போட்டிருக்க மேட்ர சொல்லல சொரிகிருவேன் சொல்றா சொல்றேன் சொல்றேன் சொல்லு எலஞ்சி கறிச்சிருக்காங்க ஐயா இதத்தானடா இவ்வளவு நேரம் கேட்டேன்
என்ன மாமா நமக்கு தெரியாம பொண்ண வளத்தான் வெளியூர்ல படிக்க வச்சா எல்லாம் தெரிஞ்சும் இனியும் நாம சும்மா இருக்கணுமா டேய் பொண்ணு பூக்குறக்கு ஒரு சமய வரணும் பொண்ண தூக்குறக்கு ஒரு நேர வரணும் வரண்டி என் மாமா மவன் ஏய் வேணாடி ரொம்ப பயமா இருக்கு நீ சும்மா இருடி அந்த சக்தி என்ன எப்படி எல்லாம் கலட்டா பண்ணா பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணவேனா இப்ப நான் பாம்பு பாம்புனு கத்த போறேன் என் மேல இருக்க லவ்ல ஐயா தலைதறிக்க ஓடி வருவாரு இது மேல காலை வைப்பாரு வழுக்கி விழுவாரு அப்புறம் என்ன ஆகும் கையோ காலோ உடையும் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுப்பாரு அவரு ஐயோ இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா பொடி பயந்தாங்குளி ஹேய் தீபா பால் பாலிங் போடு பாம்பு பாம்பு ஐயோ பாம்பு யாராவது வாங்க பாம்பு யாரும் விழுந்தாங்களா ஐயா என்னாச்சு ஓடிய ஓடிய வாங்க ஐயோ என்னாச்சு போய் டாக்டர் கூப்பிடுறியா இந்த குழந்தையோட தொலை ஜாஸ்தியா போச்சு தரையில கோழி குண்டு உருட்டி விட்டுருக்காங்க பட்டுக்கு அடி பார்த்தா ஆள் புழைக்க விடாம இருக்கு ஆமா ஐயா ஆள் எனக்கு பழத்தி வந்துருச்சு ஐயோ போயிருச்சு தலையில திரும்பி போச்சு ஆமா அடிபட்டுச்சே இப்ப அவனுக்கு எப்படி இருக்கான் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல உள்காயந்தான் பயங்கரமா பாவண்டி லொடலுடன் பேசினால ரொம்ப நல்லவன் அவன் கிட்ட போய் இப்படி விளையாடுறதுக்கு யாருக்குதான் மனசு வந்ததோ நீ போய் பாத்தியாடி இல்ல கேள்விப்பட்டு அடிப்பட்ட காய் எப்ப வருமா ஐயா 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 ஐயோ உடனே நரம் பார்த்து விட்டாங்களே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி விடுங்கண்ணே காதல் இதெல்லாம் சகஜம் தானே உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க நான் ஏன் வாங்கினேன் தம்பி போ நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போ அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பின்னு என் வாயால சொன்ன பாத்தீங்களா அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அரட்டுதீங்களே நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூஸ் என்ன அந்த பொண்ணை நான் எப்பவே மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன் உன் பெர்மிஷன் அவன் கேட்ட என்ன மீறி போனே அந்த காதலை கண்ணா பண்ணா நான் சதச்சிருவேன் உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட இல்லாம போலாம் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன் ஆப்பன் தாயா எனக்கு பயமா இருக்குடி ஏய் ஒண்ணு ஆகாது போடி சுண்ணா கேளு இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஓ போய் பேசி ஏய் இப்போ பாரு தப்பு செஞ்சது நீதானே நீ போய் சாரி கேளு சாரி நே ஐயா கைல விழுந்துடா விழுந்துடா என்ன உங்ககிட்ட ஒன்னு பேசணும் இப்படி அடிபடும் தெரியாம நான் விளையாடணும் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு கேக்க தான வந்தே ஆமா யார் கோலி குண்டு கீழ கொட்டனது கேட்டப்போ எங்க என்ன காட்டி கொடுத்துருன்னு பயமா இருந்துச்சு ஆனா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் அதானே ஆமா அப்புறம் இத்தனை நாள் உங்க மனசை புரிஞ்சிக்காம ரொம்ப அலட்சியமா நடந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் இத சொல்ல தான வந்தே ஆமா ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுட்ட அப்புறம் நாம ஏன் லவ் பண்ண கூடாது என்ன கை விட்டுறாதீங்க ப்ளீஸ் சொல்ல சொல்லு இன்னும் வா இதுக்கு மேல வர முடியாது சொல்லு நீ வரல நான் வரேன் என்ன
சக்தி இதோ வந்துட்ட பாட்டி என்னென்னமோ பண்றான் ஐயா நீ இந்த ஊரா ஆமா என்ன விஷயம் உன் ஊர்ல பாத்திருக்க அந்த பொண்ணு பாத்திருக்கேன் பெரிய வீட்டுல இருக்காங்க ஆமா நீங்க யாரு அத பத்தி உனக்குறடா டேய் வெளியூர் வந்த வேலையை மட்டும் பாப்போம் வண்டி எடு என்ன நீ ஆள் வருதா கரண்ட் என்ன கரண்ட் சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியாவா இந்த பன்னாடைகள மனுஷாவே மதிச்சுக்காத சொல்லு சக்தி பிளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத இது லவ் லெட்டர் தானே நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டர் நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல அத தம்பி டேய் இத பண்றா ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா படிக்க தெரிஞ்சா நான் ஏச்சி பத்திரம் வளக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் பட கூடாது சபாஷ் பண்றா பாத்துக்கிட்டு இருக்க அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி 5 கிலோ பச்சரிசியா தரமறுப்பு 20 கிலோ புளி 10 கிலோ ஏய் இரு 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 ஏப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்க அப்பா ஐயா என்னடா சிரிப்பு என்ன சிரிப்பு ஓய் டேய் அவ முடியாதுன்னு சொல்லிராதீங்க சொல்லி போறா பாத்தியா அது என்ன தெரியுமா மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிராதீங்க போறானா ஐயோ ஐயா இந்த ரெண்டு லெட்டர் படிச்சிட்டு அவன் மூஞ்சே மாறி போயிருக்கும் என்ன எழுதிருக்க சஸ்பென்ஸ் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி என்னதான் எழுதுறேன்னு சொல்ல வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் இந்த லெட்டர் யார் எழுதுனது கேக்குறல நான்தா கன்ஃபார்மா நான்தா எழுதின பேட்டர் சொல்லு இந்த பார் நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது என்கிட்ட விளையாட்ல வச்சுக்காத பாரத பண்பாட்டை மெயின்டைன் பண்ணு ஏய் ஒரு நிமிஷம் என்ன எழுதியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல இத படி அன்புள்ள சக்திக்கு நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் நீ சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு பயங்கரமான ஆளுடி நீ சக்தி ராத்திரி எல்லாம் உன்னையே நினைச்சி நினைச்சி ஏய் நில்லு ஏய் நில்லு நில்லு இந்த லெட்டர் நான் எழுதல யார் எழுதுனாங்கன்னு சொல்லு டெல் மீ எது கத்தற நான் தான் எழுதுனேன் ஏன் எழுதுன ஏனா நான் உன லவ் பண்றேன் நான் லவ் பண்ணல எப்போங்க நீ எனக்கு ரூட் விடலனா அன்னைக்கு நீ என்ன பாத்ரூம்ல பார்த்த விஷயத்தையோ இல்ல உன் பாட்டி சரி நான் கட்டனப்போ நீ எனக்கு முத்த கொடுத்த விஷயத்தையோ எனக்கு சொன்னியா சொல்லல அவ்வளோ ஏன் இந்த லெட்டர் நான் தான் எழுதினேன்னு இங்க வந்து சொல்றேன்ல ஏன் இது அங்கேயே சொல்லியிருந்திருக்கலாம்ல சொல்லல இதுல இருந்து தெரியல யூ லவ் மீ என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்தோம் நீ திரு திரு முடிச்சிட்டு இருக்கிய ஒத்துக்க வேண்டி நோ அடம் பிடிக்கிறால ஏண்டி நோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாதா என்கிட்ட தாண்டி சொல்லணும் ஓகே சொல்றேன் இந்த மேரேஜ் யாருக்கு தெரியுமா இதென கேள்வி நமக்கு தா நமக்கு இல்ல எனக்கு நான் தான் கல்யாண பொண்ணு
என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யும். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதா செய்யும். அண்ணே போய் வேலைய பாரு. மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா குவேத்துக்கு போறானா இந்த மாதிரி அலப்பிக்கு திரியறா? கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவத்திட்டாயா? தம்பி அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கிறாரோ அமிர்தான் சொல்லுவான். நீ எப்படி வருவானே எனக்கு தெரியும். நான் குளிக்கிறத பக்கம் தானே வந்த. ஏய் குளிக்க போறேன்னு ஊர்ல சொல்லிட்டு வந்தா பத்தாது. தண்ணி கொண்டாரணும், அத கொண்டு வந்திருக்கேன். நக்கல நக்கல தண்ணி கொண்டு வரணும். தம்பி அவளை கரெக்ட் பண்ண சொன்னா அவ தம்பியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? நிலவடி பாட்டி வந்துட்டு. பாத்தீங்களா தம்பி, பாட்டி கூப்பிடுற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேட்கும் போது இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? என்ன பாட்டி பிடிச்சிருக்கேன்? எதுக்கு போய் சொன்னேன்? அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணான் அதான் சொன்னேன். பாவண்டி அவன் மனசு ஒடிஞ்சிரப் போறான். ஐயோ போட்டி, உனக்கு இவ்வளவு வயசாயும் ஆம்பளைங்களை பத்தி தெரியலையே. வா வா காட்டுறேன். பாட்டி அங்க பாரு, எவ்வளவு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கான். ஆமா நம்மள பார்த்த உடனே சீரியஸ் ஆயிடுவான் பாரு. இப்ப மரத்து மேல கைய வச்சுட்டு நிப்பா பாரு. ஆமா கைய வச்சுட்டா? அது மட்டுமா? இப்ப கண்ணை கசக்குவான். இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன், அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற என்ன, இப்ப தாடிய சொறிவான். என்ன செய்து இவ்வளவு கரெக்டா எப்படி சொல்ற? இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது, பலகாலமா இதானே பண்றாங்க. அண்ணே இல்ல நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா? யார்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கறாளுங்களே. ஆமா நிக்கறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு அந்த குண்டு காதுல குசு குசுன்றால. இப்பதான்டா நீ அண்ணே தள்ள பரியாத. என்னடா பண்ற? மசாஜ் தலை ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான்.
மீசி அழிச்சிட்டானா? வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில் மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமால வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புளிதுல விட்டு பறந்துகிட்டு இருக்காங்க. போக தப்பி. சரி, என்ன உடம்புல ஒரே என்ன? அதான் இல்லடா, இதுக்கு தான் பொண்ண கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறது தான் மூளை. போதும், இப்ப நான் கல்யாணம் விட்டு கிளம்புறேன். பொண்ண கடத்தி முடிச்சதுன்னு போன் பண்ணு, புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அண்ணே தம்பி, போன் பண்ண தெரியும்ல, இதெல்லாம் ஓவர் நக்கல். அம்மா அம்மா, கல்யாண பொண்ணுங்க பார்க்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா? அது வேற ஒண்ணு இல்லடா, அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சித்தி சொன்னா அவ குட்டி சொன்னா பீச. அல்ல 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 அல்லுங்களா. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கிழப்படுற அத்தி தம்பியா? பொண்ண கடத்திட்டப்பா. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? டேய் சொம்ப, கல்யாணம் பண்ணதன கடத்துன இந்த கைப்புள்ள கலத்துல இறங்கினா மிச்ச ஆகுமா? போன வே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மனாட்டி. தல பொண்ணு சூப்பர் இல்ல? ஓ, கல்யாண பொண்ணு கடத்திட்டீங்களா? அப்போ கல்யாணம் உனக்கு இல்லையா? எனக்கு இல்ல. அடிங்க, எதுக்கு போய் சொன்ன? ஆ, நீ மட்டும் கலட்ட பண்ணலா, நான் போய் சொல்ல கூடாதா? உன்னால அந்த கல்யாண பொண்ண கடத்திட்டோம். சும்மா வெங்காயத்துக்கு தான் உன்ன லவ் பண்ண கல்யாணம் பண்ணலாம்னு கடத்த சொன்னேன். கல்யாண பொண்ணு காணுனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏ போங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எப்படி யாருக்கு தெரியாம கடத்தணுமோ அதே மாதிரி திரும்பி கொண்டாந்து உள்ள வச்சிடுவோம். அது முடியாது மவனே, எல்லாரும் தூங்கும் போது கடத்திட்டீங்க, இப்ப விடிய போது ஆளே இல்லாத இந்த வீட்டுல நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரப்போது. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு சீர் கொண்டு வர போறாங்க. அந்த நேரத்துல பொண்ணோட வந்து மாட்டினீங்க, கை கால் மிஞ்சாது, ஜாக்கிரதை. பொண்ண கொண்டு வந்துட்டா? No chance. பொண்ண கொண்டு வந்துட்டா என்ன தருவ? என்ன கேட்டாலும் தருவேன். என்ன கேட்டாலும் தருவியா? தருவேன். முத்தம், என்ன பதில் சொல்லாம போற? பொண்ணு வந்தா தான். பொண்ணு வந்தா பேச்சு மாற மாட்டியே? வரட்டும் பாக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பொண்ண ஒரு ரூம்ல இருப்பா, பாக்கலாம். ஓகே. அப்பாடா, ஐயோ, பொண்ணு எங்க? அந்த இருக்குப்பா.
இந்த ட்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு லேட்டா? நாளைக்கு கல்யாணத்துக்கு வராரு.
வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? அக்கா மாப்ள பாத்தியா, நம்ம பாரம்பரிய தாம்பள. அக்காளும் தம்பியும் கல்யாணத்துக்கு போனால் தான் வரணுமா? நான் நாள் முன்னாலே வந்திருக்கிறது. அதான் தம்பி அவன் பொண்ணை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சிட்டான்ல. அது சரி, கல்யாணத்துக்கு துப்பாய் கூட தான் வரணுமா? அட சும்மா இருங்க, நீங்க வாங்க உள்ள போலாம். இருடா, ஏய் யாரை கூட்டு மாலை எடுத்துட்டு வாங்கடா, மாலையை போட்டு உள்ள கூட்டு போவோம். அட எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? வராத வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன மரியாதை தானே? டேய் கொண்டாடா. தப்பு யானை மேல இல்லடா, தப்பு அவளை தவு மேலதான். அப்புறம் வாங்க, எப்படி விசேஷம்? துப்பாக்கி எதுக்குன்னு கேட்டியே, சுத்தி இருக்கிற பகையாளிகளுக்கு மட்டும் இல்லடா, இவனுங்களுக்கும் தான். கெஞ்சி கேட்டதால கையோட விட்டான் சந்தன பாண்டி. எதிர்த்து பேசியிருந்தா தலையை எடுத்துப்பான். வாங்க அப்பா. பொண்ணு மேல ஒரு துரும்பு பட்டா கூட என் கண்ணுல பட்ட மாதிரி கலங்கிருவேன். அதுக்கு காரணமானவங்களை கொளுத்திருவேன். ஹலோ, தலை குனிஞ்சு இங்க பரம்பரைக்கு பழகம் இல்ல, நீ மேல போ. மேலயா? எப்படி எப்படி? ஏதோ ஒரு தினசா தெரியும்னு சொன்ன, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. எனக்கு தெரியுது. ஹே யூ லவ்லி ராஸ்கல். என்ன பாரு, நில்லு, ஓடாத. You can't catch me. சக்தி. இளவணி, இளவணி, ஹம் 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 ஹம
சேருங்க. ஏண்டா அந்த பாவிங்களால இவளுக்கு ஆபத்து வரந்தா இவள பெங்களூர் காமிச்சு படிக்க வச்சோம் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாடா ஏ இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து இங்க சுத்திக்கிட்டு இருந்தாலே அப்போ அது கண்டுபிடிச்சாங்களா இல்லையே இப்ப மாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சு இவளை தூக்க வந்தானுங்க சொல்லுங்கடா நிக்கிறானுங்க பாரு தண்டை சோத்து முண்டங்களா வயிறக்கண்ண ஆளுங்க இன்னைக்கு வரலையா இவ இங்க இருக்கறத தெரிஞ்சிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்களா அவங்க யாருப்பா மச்சானுங்க தானே அக்கா பொண்ணுங்க ஒரு மேல இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க இங்க பாரு நம்ம பொண்ணு அவங்கள தூக்கிட்டு போய் கதவு தாத்துக்கு முன்னாடி நம்மளா குடுக்கதான் கௌரவம் அக்காவே செத்து போயிட்டா அப்புறம் அவங்களுக்கு என்ன உரிமை கிடக்க இன்னொரு தடவை அவனுங்க நம்ம பொண்ணு மேல கைய பெச்சானுங்க என்னங்க இது வயசுக்கு வந்து பிள்ளை கை நீட்டி அடிக்கிறீங்க நடுராத்திரில எவன் கூட போய் இப்ப போனதுனாலதான் அவனுங்க கண்ணில் பட்டிருக்கான் ஓடுகாலி சிரிக்கி முளைச்சு மூணு நில விடல அதுக்குள்ள விடுங்க அத்தா யாரவன் சக்தி உனக்கு ஒண்ணு ஆகலையே நீ நல்லா இருக்கியாப்பா எனக்கா எனக்கு ஒண்ணு ஆகல மாட்டேன் அது ஒண்ணு இல்லப்பா சேர் மேல வச்சிருந்தேன் ஞாபகம் இல்லாம உட்காந்துட்டேன் உடஞ்சு போச்சு அத விடு கைப்பிள்ள கைப்பிள்ள உள்ள போய் வேலையை பாரு அது ஒண்ணு இல்ல தம்பி காலையில நீல வேணிங்க வந்துச்சு நீலவேணி வா 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 நல்லா இருக்கியாமா கல்யாண வீட்டுக்கு வந்து பையெல்லாம் கை போடுற அளவுக்கு சந்தன மாண்டி பொண்ணுன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க வசதியான பொண்ண வளைச்சு போட்டா சொத்து எல்லாம் சுருட்டிக்கலாம்னு பாக்குறியாடி என்ன பயிரெல்லாம் யார் நீங்க நான் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் உன் பேர் எங்க இருக்கா எனக்கு தெரிஞ்சாகணும் அவன் இங்க இல்ல அவன் இனிமே எங்கே இருக்க மாட்டான் அனுப்பிடுறேன் அவன் கிட்ட என்னடா வெட்டி பேச்சு வெட்டி தள்ளா எல்லாரையும் விரோதி வீட்டுக்குள்ள வந்து அடிச்ச போதே இவன் செத்துட்டான் செத்தவன் கூட சண்டை போடுறவன் இல்ல இந்த சந்தன பாண்டி இது வரைக்கும் வாயால பேசுன இனி அவன் அடங்கல இதுதான் பேசும் ஏண்டா வாஸ்தவம் தானே வேணாம் தம்பி திரும்பி போயிடுங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா இல்ல தம்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்து கலாட்டா பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கைய கெட்டு போயிடும்பா அதுவும் இல்லாம நீலவேணி இந்த ஊர்ல இல்லவே இல்லப்பா அவங்க அப்பா சந்திரபாண்டி அவளை அவங்க ஊருக்கே கூட்டு போயிட்டான் தம்பி எந்த ஊர் ஓனாலுக்கு தான் சொல்றேன் தம்பி தயவு செஞ்சு நீலவேணி மறந்துருப்பா சந்திரபாண்டி சாதாரண ஆள் இல்லப்பா அந்த ஊர் நான் வச்சதாப்பா சட்டம் அந்த ஊருக்கார பசங்க ஈவருக்குமே இல்ல காட்டு முன்னாடி பசங்கப்பா எந்த ஊருன்னு கேட்டேன் தம்பி சொன்னா புரிஞ்சுக்கப்பா அந்த ஊர்ல கோர்ட்டு போலீஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே சந்தன பாண்டி தான் அவன் தனி ராஜாங்கமே நடத்திட்டு இருக்கான்ப்பா அந்த ஊருக்குள்ள யாருமே நுழைய முடியாது அப்படியே நுழைஞ்சாலும் உயிரோட ஊரு பேரை சொல்ல முடியுமா முடியாதா திருவாஜி தமே
உங்களை இந்த ஊர்ல வெட்டி போட ஆள வச்சுட்டு போயிருக்கான். நீங்க அந்த ஊருக்கு போன என்ன யோசிச்சு பாருங்க. எதிர்த்து ஜெயிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா இது, ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா. இல்ல பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்பா இது என்னப்பா இன்னும் வெட்டி போச்சு பேசிக்கிட்டு, டைம் ஆயிடுச்சுல கிளம்பு. ஹலோ, நீ எங்க வர? மெட்ராஸ்க்குப்பா. மெட்ராஸ்கார முறை என்ன பாக்கலையா? வந்தா கஷ்டப்படுவ. நானா? வேண்டாம். என்ன நீ கூட்டி போலன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நான் தீ குளிப்பேன். என்ன என்ன சொன்னேன்? தீ குளிப்பேன்னு சொன்னேன். சட்டி சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு உதவி செய்ய, அவன் இஷ்டப்படியே தீ குளிக்கட்டும், என்ன பிடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். வயசாயி உனக்கு இந்த வில்லத்தனம் போல பாரு. போய் தொலை தாத்தா. சரி பாடி. முறைக்கிற பாரு, நல்லா நம்பியார் மாதிரி. நீ வந்தே ஆகணுமா? நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும். உன் விதி யாரால மாத்த முடியும்? என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும். வந்து பா. ஏப்பா, நம்ம ரெண்டு பேரும் தான் ரயில் விட்டமா இருக்கு, ஒருவேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் என்ன சொன்ன? பின்ன பாம்பே. ஏப்பா, ஒண்ணும் தெரியலங்கற காண்டி ரொம்ப ஓவராலா பேசப்படாது. ஐயோ, திருவாச்சி. ஏப்பா, இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போலனாவே ரெண்டு பேரும் புலக்கறதா இந்த ஊர்ல புலப்பு. எனக்கு ஈர கொள்ளல நடந்து வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும்னு. ஏப்பா, ஒரு பேச்சும் சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாது இறக்கி விட்டுறதா? ஐயா, அடுத்த ட்ரெயின் எப்பங்க இருக்கு? நாளைக்கு. இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட, எப்பவாவது கூட்ஸ் வரும், அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா ஒழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா, இந்த மனுஷன் சொன்ன கேட்டியா? இந்த பாருப்பா, உன்னை கையெடுத்து கும்புறேன், ஊருக்கு போறப்பா. ஏங்க, இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்ட் இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. ராந்தர் கிடைச்ச அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயலான்னு பாக்குறே முடிய மாட்டேங்குது. என்ன இன்னைக்கு கூட்டுல அள்ளி போட்டு போறானுங்களோ. அப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதுப்பா, வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு. நான் மட்டும் தனியா வா, அதுக்கு நான் ஓ கூட வந்துடுறேன். நில்லப்பா. ஏப்பா என்ன சொல்லு. என்ன உன் ஆளை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா, ஊருக்குள்ள ஒருவேளையும் காணா, எல்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அப்பாடா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பதறி அடிச்சு ஓடியாரா பாரு, அவன்கிட்ட கேப்போம். ஏப்பா, அசலூர்ல இருந்து பொழைக்க வந்த பரதேசினி ஒழுங்கா வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போடானா, வீணா கோஷம் போட்டு கொடியா பிடிக்கிற. நான் நேத்து தானே கேட்டேன், இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், நான் செய்யறதுதான் தர்மம், என்னை எதிர்த்து எவனும் பேசக்கூடாது. பேசுறா? பேசுனா இதுதான் நடக்கும். வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். போகாதப்பா. ஊராயாது, எவனை பார்த்தாலும் குலகாரப்பய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்டுற மாதிரி கைய வெட்டுறாங்க. ஏப்பா, இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது, வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுறு, நம்ம ஊர் மல்ல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அந்த கழுத எங்க போனான்னா? சரி வா, கோயிலுக்கு போலாம். ஏப்பா, எங்கேயாச்சும் குட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாருங்க. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேக்குது இல்ல? அப்பா, உன் ஆளு மலமலர்க்க சாமி தான் கும்பிடுமா?
ஏன் கீழ இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழ வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துகிட்டு இருக்கு, அப்புறம் நான் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா, தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுவ, அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்து, என்னைய காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன, நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன், அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ வேணா தம்பி அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது அண்ணன் போட்ட கோடு, இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது, சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்கண்ணா, நான் ஏதோ முட்டால் மாதிரியே பேசுவார். மனோஜபம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டாய், எந்த நாகரிகப்பட கல்லர் தடிச்சது தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காய். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே, ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி, காப்பாத்து காப்பாத்துன்னு கதர்னே கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு. ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு, நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேலை செதறி இருப்பேன், எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 தம்பி, என்ன ஆதலிய பார்க்க முடியலங்கிற காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. இந்த கயிறு கவ்வு. கவ்வவா? நான் இரஞ்சுக்கு ஆயிட்டேன், இதற்கு கவ சொல்றப்ப. செவ் ரொம்ப அவசரம் இல்ல, நீ இந்த முனைய பிடிச்சி இழுக்கும் போது நான் அந்த முனைய பிடிச்சி மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்னை கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறீங்க, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னதை செய்டா. ஐயோ ஐயோ, என்னது பேலன்ஸ், உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல, இப்ப நான் இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா? ஓயம்மெல்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா, ஒரு தடவை பண்ண போதும்ப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தியம் பத்தியம்மா. சாரி, இப்ப போ. சத்தியம்மா? அட போப்பா. டேய், என்னடா பண்ற? என்னமோ பண்ற, போய் தொலைடா. Thank you.
அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்து கூட்டிட்டு போறேன்.
அதுக்குள்ள அப்பா உன்னை பார்த்துட்டாருனா? போலீஸ் திருடன ஊரெல்லாம் தேடும், ஆனா ஸ்டேஷன்ல தேடுமா? அதே மாதிரி உங்க அப்பா என்ன ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு, ஆனா நான் அவர் வீட்டுல இருக்கேன். ஒருவேளை பார்த்துட்டா அவரை கொன்னுடுவேன். என்ன தைரியம்? டேய் கைய வெட்டதோட உன்னை சும்மா விட்டுறக்கூடாதா? அப்பவே உன் தலைய எடுத்துக்கணும். போடா திமிரு புடிச்ச பயலே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்ப? உனக்கு என்ன பண்றப்ப? விடுங்க. டேய் ஊலி கரப்பறதேசி, டேய் இவ சாவ பாக்குற எவனுக்கும் நம்மள எதுக்குற தைரியம் வரக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு சக்தி, நீ இங்க இருந்து போயிடு. இவங்க கொலை அரப்பாவீங்க, இவங்களை மீறி நாம இந்த ஊரை விட்டு போக முடியாது. பிளீஸ் போயிடு. என்ன நம்புறல்ல? அப்ப சுமார் என்ன உப்பு கிடைக்குது? எங்க இருக்கு நானு? இவன் போனது இல்லாம நம்மளையும் வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானு. சிக்கனா செலச்சிருவாங்கல்ல ஐயா. அது யாரு? இது எங்க இங்க வந்தா? யாரு நீ? ஏன் சிரிக்கிற? ஓ, அந்த பாலக்காரன் சொன்னானே, அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் வாங்க மாப்பிள. நேத்து வர நீங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் என்னாச்சு? அந்த பையன் எங்க ஊர்ல இந்த ஊருக்கு வந்திருக்கான். எந்த பையன்? நம்ம நீர்வழி பின்னாடி சுத்திட்டு இருந்த சக்தி அவன் தான். சந்தேகமே இல்ல, நீலவாணி தேடிதான் சக்தி இங்க வந்திருப்பான். டேய் ஊரளியில ஆளுங்க நிப்பாட்டுங்கடா. ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் சல்லட போட்டு சலிங்கடா. அவன் கண்டிப்பா அவளை தேடிங்க வருவான். வீட்டை சுத்தி நாலு பக்கம் ஆளுங்க நிக்க வை. புதுசா எவனாவது கடலப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா. கை புள்ள புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவல பசும்பால் கறக்க விட்டாங்க.
பாஸ் வரதா அந்த ஊர்ல என்ன லுக் கால ஒடிச்சு போய் ஒண்ணியால அம்மா 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 வெளியில என்ன பண்ற சக்தி? உன்கிட்ட இருக்கிற புடவெல்லாம் கொண்டு வா. புடவையா? எதுக்கு? சொன்னது செய். போ. வர சொல்லிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வரவ விட்டு போயிட கூடாதுல்ல. அதான் நீலவேணிய உன் தம்பிக்கு பேசலான்னு வர சொன்னோம். நீங்க முடிவு பண்ணா போதுமா? என்ன வயிறுக்குன்னு பிரச்சனை பண்ண போற மாதிரி பேசுற? உன் தம்பிக்கு என்ன வேணுமோ அத கேட்க வேண்டியதான். யோ, நான் என்ன ரயில் ஏரோப்ளானா கேட்க போறேன்? அப்ப தட்ட மாத்திர வேண்டியதானே? எல்லாம் சட்டைய மாத்திரமா பேசுற? பேச வேண்டிய நிறைய இருக்கு. முதல்ல அத முடி பண்ணுவோம். மச்சான், நீ கட்டி இருக்க வேட்டியை தவிர எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தட்ட மாத்திக்க முடியும். ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்தியா இல்ல கொள்ளடிக்க வந்தியா? யாரையா கொள்ளையடிக்க வந்தது? எங்க அக்காவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தாலி கட்ட நேரத்துல வந்து எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா தான் தாலி கட்டின்னு ஒத்த கால நின்ன. எங்க அப்பா வேட்டி முதற்கொண்டு உருவிட்டேனே நீ தாலியை கட்டின. கடைசியில என்னாச்சு? எங்க சொத்துக்கு சொத்தும் போச்சு, எங்க அக்கா உசுரம் போச்சியா? உங்க அக்காளுக்கு ஆயுசு கம்மி, போய் சேர்ந்துட்டா? வாழ வந்து எங்க அக்கா விஷம் கொடுத்து பண்ணிட்டீங்க. சொத்து என்னடா? என் பொண்ணு நல்லா இருப்பானா என் உசுரிய தருவேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மச்சான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அத்தாச்சி, காசு பணம் இல்லாதே கல்யாணத்தை தள்ளி போடுவான். நமக்கு எதுக்கு? அடுத்த மூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வெட்டி பேச்சு பேசாம பொண்ண வர சொல்லுங்க. தம்பி, பாப்பா ரூம்ல காணோம். சூப்பர் சூப்பர் மச்சான். என்னடா, எந்த வித வில்லங்கம் இல்லாம இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்க போதுன்னு நானும் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு தான் அசிங்க.
டேய் வாங்கடா தேடலாம். கட்ட தர. எப்ப அவன் நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானோ இனி அவன் உசுரோட வெளியே போக கூடாது. உங்க பொண்ணு என் பையனுக்கு காதலிக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருங்க, உங்களோட பணத்துல கௌரவத்துல அந்தஸ்துல எதுலயுமே நான் குறைஞ்சவன் இல்ல. ஆசைப்படுறவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே, அதான நியாயம். ஏயா, அந்தஸ்துல சமமா இருந்தா எது வேணா பண்ணலாமா? நான் கட்டிக்கு போற பொண்ண உன் பையன் எடுத்துட்டு ஓடுறது நியாயம்னா, உன் பொண்டாட்டி கையை நான் புடிச்செடுக்கிறது தப்பே இல்ல. பின்வாசல் வழியா கோழத்தனமா என் பொண்ண தூக்கிட்டு போக பாத்தியே, நீ ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்களை மீறி கூட்டிட்டு போட பார்க்கலாம். பொண்ணை கூட்டிட்டு போக சொன்னேன்,
நீ சொன்ன நான் செஞ்சேன். எப்போ உன் வீட்டுக்குள்ள வந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போறனோ அப்பவே நீ செத்துட்ட. செத்தவன் அடிச்சு இந்த சக்திக்கு பழக்கம் இல்லை. ஒத்த ஆம்பளை உன் பொண்ணை தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா ஊலகிற மொத்த ஆம்பளையோட என்னை தடுத்துப்பார். இந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைகளும் கிளம்புங்கடா. அவ இந்த ஊர் எல்லையை தாண்ட கூடாது. போய் பிடிச்சு கொண்டு வாங்கடா ஒரு பக்கம் போய் தேடுங்களா. Thank you.
வந்துட்டு இருக்கான் பார், அடிங்க வர பார். ஏய் அவன விடாதீடா, அவன வெட்டுங்க. சீ அடி வாங்க பார்த்தா சந்தாயங்களா, வாங்கடா வாங்க அவன புடிங்க. ஏய் நம்ம பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவன விடாத, அவன் தலைய வெட்டடா. கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனங்க சக்தி இன்னும் வரலையே, அவனுக்கு என்னாச்சா ஏதாச்சும் பயமா இருக்குங்க. அவன் யாரோட பிள்ளை, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. வண்டி எடுக்கலாம், அவனை தலை எடுத்துருவோம். Hey!
என்ன இந்த கர்மம் புடிச்சவங்களை தான் என்னை மாமா மாமான்னு முறை சொல்லி கூப்பிடுவா, அதையும் தாய்க்கிற வேண்டியதான்.